மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் வந்து த கிரேட் திங். ஸோ என்ன தான் ஸ்கூல்லேருந்து வெளியே போனாலும் அப்பப்போ ஃப்ளாஷ் ஆஃப் த மைண்ட் எல்லோரும் ஞாபகம் வந்துட்டுருக்கோம். பட் எஃபர்ட் எடுத்து யாரையும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்க முடியாது. கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்த டைமில் இன்டர்நெட் வாட்ஸ்அப் செல்ஃபோன்லாம் இல்லாதனால லாஸ்ட். ஸோ அதனால் ஜெஷூருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அந்த விஷயத்தில். எங்கே நடக்காமல் ஸோ ஜெஷூர் வந்து ஹீ டுக் எஃபர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இமெயில் வந்தப்போ எல்லா இமெயில் ஐடியும் வாங்கி ஒரு 20 இமெயில் ஐடி சேர்த்து எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணான். அதே மாதிரி செல்ஃபோன்லாம் ஒரு காமன் அனுப்புகிற எல்லா நம்பரையும் வாங்கி அவன் சேர்த்து வச்சுருந்தான். அப்பயும் வந்து யுனைட் பண்ண முடியல. அண்ட் கடைசியில் சம்மோ ஹீ காட் அஸ் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் ஒரு ஓர் போடணும்னால கரெக்ட் தான். ஜெஷூர் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட் அஸ் டுகெதர். என்ன ஜெஷூர்? ஸோ ஜெஷூருக்கு எல்லாம் புரிஞ்சு கேட்டுருங்க. இருக்கிற 20 பேர் வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் ஹோல் கிளாஸை திருப்பி அடுத்த வருஷமோ அடுத்த வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு பிரிகா க்ரௌடாக மீட் பண்ணணுன்னா என்னுடைய ஆசை வந்து. அண்ட் உண்மையாகவே ஸ்கூல் உள்ளே வந்தோடனே ஆல்மோஸ்ட் வயசு குறைஞ்ச மாதிரி டெஃபினட் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வெரி வெரி ப்ளசன்ட் ஃபீலிங் இது. இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு இதனால் இதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி என்ன சொல்லனே தெரியல. வேர்ட்ஸ் கான் எக்ஸ்பிளைன் தோஸ் ஃபீலிங்ஸ். அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆஃப்டர் காலேஜ் நிறைய பேர் காண்டாக்ட் இருந்தாங்க. பட் இவ்வளோ கேப் பிறகு இவ்வளோ தெரிஞ்ச பேரை ஏன் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தோம், எதுக்கு காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தோம், எப்படி கனெக்ஷனே இல்லாமல் போச்சுன்றது இன்னும் கூட நாட் ஆன்சரபிள். பட் ஸ்டில் பேக் ஆஃப் த மைண்டு ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸோட நினைவுகள், ஸ்கூலோட நினைவுகள் எப்போது இருந்துகிட்டே இருந்தோம். யாராச்சும் நான் ரோஸ்மேரிலேருந்து வந்தேன்னு கேட்டால் அவங்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். அண்ட் ஜெஷூர் சொன்ன மாதிரி எங்கேருந்து வந்தோன்றேன். ஸோ எங்கே போனாலும் எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு எத்தனை மாறிடுறோன்றேன். பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் திருநெல்வேலியிலேருந்து வரவங்க மோஸ்ட்டாக மாறது வந்து இட் பி த லாஸ்ட் ஒன் டு சேஞ்ச். எஸ்பெஷலி அவங்க லாங்குவேஜ் வந்து எங்கே போனாலும் காட்டி கொடுத்து எல்லோரும் அக்ரி பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே நீ திருநெல்வேலியாக இருந்தாங்க மக்கான ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சக்குன்னு கிளாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கிரேட் மெமரிஸ். அண்ட் நான் ரொம்ப பார்க்கணும்னு நினச்சி வந்தது லக்ஷ்மண் அண்ணா. பிகாஸ் கிளாஸ்லேயே வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணது அவன் தான். மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி எல்லா விஷயத்துலையும், பேர் வைக்கிறது, பேசுறது, காப்பி அடிக்கிறதுலேருந்து அவன மாதிரி யாருமே இருக்க முடியாது. இஸ் வெரி மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் இன் அவர் கிளாஸ்லேயே சொல்லலாம். பட் அவன் வந்து அவன் வந்து காமிச்சிக்கிறதும் கிடையாது, அவனோட எஃபர்ட் எடுக்கிறதும் கிடையாது. அவன் என் பேப்பரை பார்த்து பின்னாடி உட்காந்து எழுதிட்டு இருப்பான். நான் என்ன ஸ்பீடில் எழுதுனேனா அதே ஸ்பீடில் எழுதுவான். அது வந்து பயங்கரமான டேலண்ட். நடந்தது அவனுக்கு முன்னாடி நான் உட்காந்துருந்தேன். அவன் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போது ஆன்சர் காமிக்கல, பேப்பரை கிழிச்சு போட்டு அப்படின்னா டுவெல்த்து படிச்சிட ஆடி நான் காமிக்கலாம் கிழிச்சு போட்டுருவேன். இல்லை தள்ளி வச்சுடுது, இல்லை நீ தள்ளி உட்காந்து எழுது அடிமா. நான் தள்ளியே உட்காந்து எழுதுவேன். நீயே தள்ளி உட்காந்துருக்கேன், ஒழுங்கு உட்காந்து எழுது, உட்காந்து எழுது. ஏன்னா பயம், அவன் கிழிச்சிடுவான். நான் ஏன் கிழிச்சவன் திட்டுவானா, எங்கே கொட்டுவோம்ல அப்படின்னாவன். எக்ஸாம் எழுத விட அவன் டென்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. மார்க் அதிகமாக கூட வாங்க, மார்க் அதிகமாக கூட வாங்குவான். 11th அவர் எக்ஸாம் மறக்க முடியாது. என்னை பார்த்து ஸ்பேர் வாங்கிடுவான். வீட்டுக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு அவனே மார்க் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருவான். இந்த மார்க் ஷீட்டை வந்து அவன் ஸ்கூலில் வந்து அப்படியே கொடுத்துருவான். அண்ட் வந்தோடனே என்கிட்ட சொல்லிடுவான், எங்கள் வீட்டுக்கு தயவுசெய்து வந்தீங்கன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லிடுற. எங்கள் வீட்டில் வந்து நான் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க். பட் அதெல்லாம் வந்து முடியாமல் படிக்காமல் செய்கிறான். அவன் இஸ் வெரி இன்டெலிஜென்ட்டாக தான் இருந்தாலும் அவரோட வித்தியாசமாக. அண்ட் கிளாஸில் முக்கால்வாசி பேருக்கு பட்ட பேர் வச்சது வந்து அவன் தான். யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அதெல்லாம். பட் இல்லாததை ரொம்ப மிஸ் பண்ணுற வேற ரகு. மோசஸ் பால், மோசஸ் பால் வரானா? வரானா? ரகு தான் என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் ஐ லாஸ்ட் காண்டாக்ட் வித். பட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ மீட் பண்ணுறதில்ல. ப்ராப்ளம் ஃபோட்டோ கமெண்ட் எழுதிருந்தோம் பார்த்தியா? யார்? ஃபேஸ்புக் ரகு. ரகு ரகு கரெக்ட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வயசு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். வேளாத வரைக்கும் யோசனை ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கலாம். மேலாக வந்து எங்களுக்கு ஸ்கூலில் வரைக்கும் அவ்வளோ தெரியல. அவங்க வந்து காலேஜில் போய் தான் வந்து ஹி வாஸ் லீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஆகே இந்த மாதிரி அப்போ தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ஃபோட்டோஜெனிக் மெமரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேஜில் என்ன போட்டிருக்கு எல்லாம் அவனுக்கு. பாலாதானே எல்லா மார்க்ஸையும் நோட் பண்ணுவான்.
நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் ரேங்க் போடுறதுக்கு அவன்கிட்ட தான் மேம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மணன் வந்து அந்த லாஸ்ட்டில் அங்கே எங்கேயோ உட்காந்துருப்பான், அது பெஞ்சுக்கு அடி வழியா அப்படியே வருவான் பாலாக்க. ஃபர்ஸ்ட் இதில் காலுக்கு அடியில் பேக் வச்சு இப்படி பிடிச்சி வச்சுருப்பான், காலில் வந்து நைஸாக அதை எடுத்து அதை பென்சிலில் எழுதியிருப்பான், அதை அழித்து அவன் மார்க்கை மட்டும் மாற்றிட்டு போயிடுவான். நல்லா ஞாபகம் இருக்கு, ஐயோ யாரோ வராங்களா அப்படின்னு. சார், மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் நான் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கேன், என்கிட்ட தான் இருக்கும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ரேங்க் போட்டு மிஸ்ட்டு கொடுத்து ரேங்க் ரிப்போர்ட்டில் என்ட்ரு பண்ணலாம் நான் தான் பண்ணுவேன். நிறைய பேருக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் ரெஸ்ட்டாக போட்டு நான் நிறைய பேரை பாஸ் ஆக்கி விட்டுருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நடத்திருக்கேன்.